காமராஜருக்கும் பிசாசு டீச்சருக்கும் சண்டை நடந்துச்சு. என்ன நடந்துச்சு வாங்க பாப்போம். இது கபிலன். முந்தின நாள் சாயந்தரம் ஹோம்வொர்க் எழுதாம கிரிக்கெட் விளையாடுறான், டிவி பாக்குறான். ஆனா நைட்டு வர அவன் ஹோம்வொர்க்கே எழுதல. மறுநாள் காலையில ஸ்கூலுக்கு போனோடனே டீச்சர் கேக்குறாங்க, ஏன் ஹோம்வொர்க் எழுதலன்னு. அவனும் திரு திருன்னு முழிக்கிறான். இப்படி ஹோம்வொர்க் பண்ணாம வந்தா எப்படி முன்னேறுவேன்னு டீச்சர் அக்கறையா திட்டுறாங்க. ஆனா அவனுக்கு அது கோபமாகுது. கோபமானாவே மிஸ் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறான். கபிலனோட மிஸ் டெய்லி சைக்கிள்ல வந்துட்டு சைக்கிள்ல தான் போவாங்க. ஸ்கூல்ல சைக்கிள் நிக்கிற இடத்துக்கு போய் அந்த சைக்கிளோட டயரை குத்தி பஞ்சர் ஆக்குறான். இத பிசாசு பாக்குது. இது முகிலன். கம்ப்யூட்டர் பீரியட், எல்லாரும் லேப்ல இருக்கறாங்க. அவனுக்குன்னு கம்ப்யூட்டர் மிஸ் அசைன்மென்ட் கொடுக்கறாங்க. ஆனா முகிலன் அந்த அசைன்மென்ட்டுக்குன்னு எதுவுமே பண்ணல. அதனால முகிலனை லேப்ல வச்சு மேம் கேக்குறாங்க, என்ன நீ சப்மிட் பண்ண ஃபைல்ல ஒண்ணுமே இல்லைன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவன் கோபமாகறான். யாரும் இல்லாத நேரமா பார்த்து மேமோட லேப்டாப் எடுக்கிறான். யாருக்கும் தெரியாம அத ஒட்டச்சு போட்டுறான். கொஞ்ச நேரத்துல வந்து பார்த்த மிஸ் ரொம்ப அழுகுறாங்க. இத பிசாசு பாக்குது. பிசாசு இப்ப அதோட இடத்துல உட்கார்ந்து மானிட்டர் பண்ணுது. கிளம்பிச்சு கபிலனும் முகிலனும் ஒவ்வொரு பக்கம் ஸ்கூலை விட்டு வெளியில வர்றாங்க. அப்போ ரெண்டு பிசாசு இந்த ரெண்டு பசங்களையும் பனிஷ் பண்ணாங்க. கபிலனும் முகிலனும் துடிக்கிறாங்க. அப்போ அங்க இருந்த காமராஜர் சிலையில இருந்து ஒரு சத்தம். காமராஜர் வெளியில வந்தாரு. பள்ளிக்கூடத்துல பாடத்தோட மரியாதையும் சேர்த்து கத்துக்கணும்னு புரியுதா?